தாலிபான் மற்றும் ஆப்கான் அரசு இடையேயான மோதல் உச்சத்தை தொட்டிருக்கக்கூடிய நிலையில் கடந்த சில மாதங்களில் மட்டும் 3 லட்சம் பேர் ஆப்கானில் இருந்து புலம்பெயர்ந்திருப்பதாக ஐநாவின் சர்வதேச புலம்பெயர் மையம் தெரிவித்துள்ளது. அதிலும் குறிப்பாக ஜூன் மாதத்தில் அண்டை நாடான ஈரானுக்கு ஒவ்வொரு வாரமும் 40,000 ஆப்கானியர்கள் புலம்பெயர்ந்ததாக கூறியுள்ள ஐநா, ஆப்கானில் நாளுக்கு நாள் நிலைமை மோசமடைந்து வருவதாகவும் இது கண்ணை மூடிக்கொண்டிருக்கும் நேரம் அல்ல என்றும் கவலை தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு இதுவரை 75 லட்சம் டோஸ் தடுப்பூசிகளை அமெரிக்கா வழங்கியிருப்பதாக அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் ராஜா கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். பெரும் தொற்றுக்கு எதிராக சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என கூறிய அவர், இந்திய சுதந்திர தினம் நெருங்கும் நிலையில் நாம் கொரோனாவில் இருந்தும் சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக இந்தியாவிற்கு மேலும் தடுப்பூசிகளை அதிகமாக வழங்குமாறு அதிபர் ஜோ பைடனை வலியுறுத்தியிருப்பதாகவும் தெரிவித்தார். கொரோனா பரவலை மோசமாக கையாண்டதாக கூறி தாய்லாந்தில் அந்நாட்டு அரசுக்கு எதிராக போராட்டம் வெடித்துள்ளது. அங்கு ஜூலை துவக்கத்தில் இருந்து தொடர்ந்து அதிகரித்து வந்த பாதிப்பு நேற்று 21,838 பதிவாகி உச்சத்தை தொட்டுள்ளது. நோய் பரவலை மட்டுமின்றி அதனால் ஏற்பட்ட பொருளாதார தாக்கத்தையும் அரசு தடுக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டும் போராட்டக்காரர்கள் பிரதமர் பிரயுத் சானுச்சா பதவி விலக வேண்டும் எனவும் வலியுறுத்தி வருகின்றனர். நேற்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரேசில் பிரதமர் ஜெயிர் போல்சனரோ நேரடி ஒளிபரப்பின் பொழுதே உச்சநீதிமன்ற நீதிபதியை தவறாக பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மின்னணு வாக்கு இயந்திரங்களின் நம்பகத்தன்மைக்கு எதிராக பேசி வந்ததற்காக அதிபர் போல்சனரோ மீது நீதிபதி விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்த நிலையில் நேரடி ஒளிபரப்பிலேயே விமர்சித்தார். அந்த நேரடி ஒளிபரப்பு போல்சனரோவின் ஃபேஸ்புக்கிலும் ஸ்ட்ரீம் செய்யப்பட்டது, பின்னர் டெலிட் செய்யப்பட்டது. நாட்டின் பொருளாதாரம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளபொழுதும் வடகொரியா தொடர்ந்து தனது அணு ஆயுதங்களை மேம்படுத்தி வருவதாக ஐநா தனது அறிக்கையில் கூறியுள்ளது. இந்த ஆண்டின் முதல் பாதியில் அணு ஆயுதங்களை கட்டமைக்க பல்வேறு நாடுகளில் இருந்தும் மூலப்பொருட்களை வடகொரியா பெற்று வந்ததாக கூறியுள்ள ஐநா, வடகொரியாவின் அணு ஆயுத திட்டங்கள் சர்வதேச கட்டுப்பாடுகளை மீறுகிறது என தெரிவித்துள்ளது. தங்கள் நாட்டில் இருக்கும் பெலரூசை சேர்ந்த அகதிகளை பெலரூசிற்கே திருப்பி அனுப்பும் பணியில் லித்துவேனியா இறங்கியுள்ளது. ஐரோப்பிய யூனியன் விதித்த பொருளாதார தடைகளுக்கு பதிலடியாகவே ஆப்கான் மற்றும் ஈரானைச் சேர்ந்த அகதிகளை ஐரோப்பாவிற்குள் பெலரூஸ் அனுப்புவதாக குற்றம் சாட்டியுள்ள லித்துவேனியா இதை நிறுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. இதே குற்றச்சாட்டை போலந்தும் முன்வைத்துள்ளது. இந்த நிலையில் நாட்டினுள் அகதிகள் மீண்டும் நுழையாமல் இருக்க எல்லை பாதுகாப்பை பெலரூஸ் அதிகரித்துள்ளது. இதுவரை 35 கோடி பேருக்கு தடுப்பூசி போட்டுவிட்டதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறியிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டின் மொத்த மக்கள் தொகையே 33 கோடியாக இருக்கும் நிலையில் எவ்வாறு 35 கோடி பேருக்கு தடுப்பூசி போட்டிருப்பார், பிறக்க இருக்கும் குழந்தைகளுக்கும் முன்பாகவே போட்டிருப்பாரோ என பலரும் சமூக வலைதளங்களில் கேள்விகளை எழுப்பி அதிபர் பைடனை கலாய்த்து வருகின்றனர். இதற்கிடையே 35 கோடி டோஸ் தடுப்பூசிகள் போட்டுவிட்டோம் என்று கூறவே அதிபர் முயன்றதாக வெள்ளை மாளிகை விளக்கியுள்ளது. பாகிஸ்தானின் ரஹிம்யார்கான் மாவட்டத்தில் உள்ள சித்தி விநாயகர் கோவிலை உள்ளூர்வாசிகள் சிலர் இடித்து தீ வைத்து கொளுத்தினர். இந்த சம்பவத்திற்காக பாகிஸ்தான் தூதரக அதிகாரியை அழைத்து இந்தியா தனது எதிர்ப்பை தெரிவித்தது. நேற்று பாகிஸ்தான் உச்சநீதிமன்றமும் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியது. இதற்கிடையே இது தொடர்பாக 50 பேரை கைது செய்திருப்பதாக பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாண முதல்வர் உஸ்மான் புஸ்தர் தெரிவித்துள்ளார். இப்பிரச்சினை சம்பந்தமாக 150 பேர் மீது வழக்கு பதியப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் மாகாண ஆளுநர் ஆண்ட்ரியூ குவோமோ மீது பெண்கள் பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தவே அது பற்றி அட்டர்னி ஜெனரல் தலைமையில் விசாரணை நடத்தப்பட்டது. அந்த விசாரணையில் அவர் வரம்பு மீறியது உறுதியானது என்று அட்டர்னி ஜெனரல் தெரிவித்தார். இதையடுத்து அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அதிபர் பைடன் உட்பட பலரும் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த சூழலில் கடந்த வருடம் ஆளுநர் மாளிகையில் தனியாக இருந்தபொழுது குவோமோ தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டியுள்ள அவரது அலுவலக முன்னாள் ஊழியர் குவோமோ மீது கிரிமினல் புகார் அளிக்க உள்ளதாக அறிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் பல நகரங்களை தாலிபான் பிடித்து வருவதால் பாதுகாப்பு படைகளும் தங்களுடைய தாக்குதல்களை கடந்த சில நாட்களாக அதிகரித்துள்ளன.
கடந்த வாரம் மட்டும் 3 ஏர் ஸ்ட்ரைக்குகள் நடத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக நேற்றும் ஷிபர்கன் நகரில் உள்ள தாலிபான் கூடாரங்கள் மீது ஆப்கன் விமானப்படை அதிரடி தாக்குதல்களை நடத்தியது. மாலை 6:30 மணிக்கு துவங்கிய இந்த ஏர் ஸ்ட்ரைக் இரவு வரை நீடித்ததாகவும் இதில் 200 மேற்பட்ட தாலிபான் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. இதனுடன் ஆயுத தளவாடங்கள், வாகனங்கள், பதுங்கு குழிகள் போன்றவையும் அழிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஆப்கன் படைகளுக்கு உதவும் விதமாக அமெரிக்கா தனது லாக்ஹீட் AC-130 கன்ஷிப் மற்றும் B-52 பூம்பர்ஸ் போன்ற போர் விமானங்களை அனுப்பியிருப்பதாகவும் நேற்று ஆப்கன் படைகள் ஒரு பக்கம் தாக்கிக் கொண்டிருக்கும் அதே வேளையில் மறுபக்கத்தில் ஹிரத் மாகாணத்தில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. ஒரு பெண் இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு வர எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதுலேயும் மீடியா வெளிச்சம் ஒரு பெண் மேலே விட பல தடைகளை தாண்டி வர வேண்டியிருக்கு. பல திறமைகள் இருந்தும் சரியான ஃபெசிலிட்டிஸ் இல்லாத பெண்களுக்கு மீடியா துறையில் வாய்ப்புகள் கிடைக்க என்ன வழி? ஆனால் இப்போ அதுக்கான வழி வந்திருக்கு. GlobalFashionShows.com போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களோட வாய்ப்புகள் உங்கள் வீட்டுக்கதவை தட்டும்.